தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித் துறையில் பங்களிப்பை அதிகரிக்க தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும். அசோச்சம் நிறுவன வார விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கோவா விடுதலை பெற்ற தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்பு. எல்லையில் எந்தவித அச்சுறுத்தல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பதிலடி கொடுக்க தயார் நிலையில் இந்திய ராணுவம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்துக்கு அமெரிக்க அரசு ஒப்புதல். 200 மில்லியன் டோஸ் அளவுக்கு மருந்தை கொள்முதல் செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம். அமெரிக்க அரசு முகமைகளின் இணையதளங்களின் மீது மறைமுகமாக சைபர் தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ குற்றச்சாட்டு. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய அணி.